ஒரு காலத்துல செல்போன்னா என்னன்னே தெரியாம இருந்தோ இப்போ செல்போனை தவிர எதுவுமே தெரியாத அளவுக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அதுலயும் சோசியல் தான் நிறைய பேருக்கு பொழுதையே போக்கிட்டு அடிமையாகி போன்ல ஏதாவது வந்துட்டா மன உளைச்சலுக்கு ஆளாயிடறாங்க அந்த அளவுக்கு இந்த டிக்டாக் மேல நிறைய பேரு பைத்தியமாவே இருக்காங்க இந்த அளவுக்கு அடிக்ட் ஆக்கி மனுஷனை அடிமையாக்கி வச்சிருக்க கூடிய இந்த டிக்டாக்க பேன் பண்ண சொல்லி அமெரிக்கால ஒரு மசோதாவே கூடியிருக்கு ஆனா அவங்க கூடி பேசின விஷயமே வேற இந்த டிக்டாக் ஆப் மூலயம் மா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது உடனடியாக தடை செஞ்சே ஆகணும்னு சொல்லி செனட்டாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வியாழக்கிழமை நடந்த ஒரு மீட்டிங்ல அவங்களுடைய தரப்பு வாதமா முன் வச்சிருக்காங்க மிஸ்டரியோட குடியரசுக் கட்சியோட செனட்டாஸ் ஆன ஜோஸ் ஹேவ்லியும் புளோரிடாவை சேர்ந்த ரிக்ஸ்காட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிக்டாக்குக்கும் சீனாவோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொடர்பு ஏற்பட நிறைய வாய்ப்பிருக்கு அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்பு ஏற்பட்டா அவங்க உடனடியா அமெரிக்காவை உளவு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால பெரிய பெரிய ஆபத்துகளை அமெரிக்கா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த டிக்டாக் ஆப் ஒரு சீன நிறுவனத்துக்கு சொந்தமானது அதுல சீனாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதோட இந்த ஆப் யூஸ் பண்றவங்களோட டீடைல்ஸ் பெய்ஜிங்கோட ஷேர் பண்றது சட்டப்படி தேவைப்படுது அப்படின்னு ஹாவ்லி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி வச்சிருக்காரு இந்த ஆப் யூஸ் பண்றவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது உண்மைதான சொல்லி டிக்டாக் நிறுவனமும் பண்ணிருக்காங்க வெளியுறவு அமைச்சகம் உள்நாட்டு பாதுகாப்பு உளவு துறையில ஒர்க் பண்றவங்க அப்படின்னு அரசாங்கம் அபிஷியலா குடுத்திருக்க கூடிய இந்த ஆப்ப பயன்படுத்த கூடாதுன்னு தடை இந்த மீட்டிங்க முக்கியமா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த ஒரு செயலுக்கு டிக்டாக் நிறுவனம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் குற்றமா சொல்லாதீங்க இருந்தாலும் இந்த ஆப் உங்களுக்கு சில கவலைகளை ஏற்படுத்திருக்கிறத நாங்க புரிஞ்சுகிட்டோம் இதனால பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சேவ் பண்றோம் கூடவே எங்க பக்கம் நாங்க கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிளனேஷனை ஒரு லா மூலயமா வெளிப்படையா சொல்லியிருந்தோன்னு டிக்டாக்கோட உரிமையாளரும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஆனா இந்த ரெண்டு செனட்டாஸ் கேட்டுக்கிட்டபடி அமெரிக்கால இந்த டிக்டாக பேன் பண்ணாங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபும் காலப்போக்கில் ஒர்க்கர்ஸ் யாருமே இந்த ஆப்ப யூஸ் பண்ண முடியாம போயிடும் இதுக்கு முன்னுதாரணமா ஏற்கனவே ஒரு செயல் நடந்திருக்கு அமெரிக்கால அது என்னன்னா அமெரிக்கால ஹவாய் சாதனங்களையும் நெட்வொர்க் கருவிகளையும் பயன்படுத்துறது சட்ட ஏற்கனவே ஒரு சட்டம் அங்க இருக்கா இந்த சூழல்ல நாட்டோட பாதுகாப்பு கருதி டிக்டாக்க உடனடியா பேன் பண்ணியே ஆகணும்னு இந்த ரெண்டு செனட்டாஸ் கேட்டிருக்காங்க வச்சிருக்காங்க அமெரிக்கால பேன் பண்றது ஓகே ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த டிக்டாக்க பேன் பண்றோன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு பெரிய புரட்சியே வெடிச்சாலும் வெடிக்கும் ஓ தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அரசியல் பிரச்சனை எது ரஜினி அரசியலுக்கு வராரா வல்லையாங்கிறதா பிஜேபிக்கு நேர் வழியில அரசியல் செய்வதற்கு அதனுடைய முழக்கங்கள் தமிழ்நாட்டுல எடுபடாது எம்ஜிஆர் மாதிரியே இன்னொரு ஹீரோவை வச்சிடலாம் அவரை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் சொல்லி நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ இல்ல அவங்களுக்கு ஓரா ஹீரோ கிடைப்பாங்க ஆனா